ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். என்னோட பேர் சஞ்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கான், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வரும், இல்லைனா வராது. ஸோ அதனால் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வராது. ஸோ அது பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அந்த அவுட்ஃபிட்ஸ் பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், இனிமேல் அந்த ரீல்ஸும் போஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபிட்னஸ் பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேட்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டுடேஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீப்புள்ஸோட ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன். பிளாக் பீப்புள்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேன் ஸ்கின் டோன் தான் இருக்கும், மெலனின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் டோனு. ஸோ அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி யூனிக் அண்ட் பெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், இந்த வீடியோவில் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மிந்த்ராவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் மிந்த்ராவில் டிரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், கேஷ் க்ரோ வழியே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிடுறேன். கேஷ்கரோ அப்படிங்கிறது ஒரு கேஷ்பேக் சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் சைட்ஸ் இருக்குது. ஆஜியோ, மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், பியர்டோ, மேன் கம்பெனி, மாமா எர்த், க்ரூமிங்லேருந்து ஃபேஷன் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டாக போயிட்டு இந்த ஷாப்பிங் சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கேஷ்பேக்குமே கிடைக்காது. ஸோ கேஷ்கரோ வழியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 100 ருபீஸ், 150 ருபீஸ் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த கேஷ்கரோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ரத்தன் டாட்டாவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது என் வீடியோட மிடில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேஷ்கரோ சைன் அப் லிங்க் இருக்கும். MFT25 அப்படின்ற அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% 25 ருபீஸ் சைன் அப் போனஸாக கிடைக்கும். பட் மேட்டர் அது இல்லை, மெயின் மேட்டர் நான் சென்டரில் சொல்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கி கலர் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில் முடிஞ்சளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ எப்படி சேர்த்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த டேன் ப்ரௌன் பூட்ஸ் வியர் பண்ணலாம். பூட்ஸ் இல்லை அப்படின்னா மெயினாக வந்து அஃபோர்டபுளாக இந்த சீனோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணலாம். சீனோஸ் அப்படிங்கிறது காட்டன் பேண்ட்ஸு. அந்த சீனோஸ் கூட நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இல்லை அப்படின்னா பிளாக் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காக்கி வந்து நான் ஒரு ஃபேஷன் பிளாகரோட வீடியோ பார்த்தேன். இந்த காக்கி கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மேக்ஸிமம் இந்த டெசர்ட் ரீஜியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்களாம். அந்த பிளாக் பீப்புள்ஸ் இருக்கிற அந்த இடத்துல அந்த மணல் வந்து காக்கி கலரில் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஸோ பிளாக் ஸ்கின் டோனுக்கு வந்து காக்கி கலர் எலமெண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங்கில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இந்த காக்கி கலர் சீனோஸ் அண்ட் இந்த ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகும். நீங்கள் ஃபேராக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி, மானியமாக இருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ இது வந்து மஸ்ட் ஹேவ் காம்பினேஷன். ஸோ இதில் நான் வியர் பண்ணியிருக்கிற அந்த யூஎஸ் போல சீனோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரிஜினல் ப்ரைஸு, டிஸ்கவுண்டட் ப்ரைஸு, கேஷ்கரோ ப்ரைஸு. ஸோ அந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருக்கும் போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு. ஓகேவா? செகண்ட் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேவி ப்ளூ ஷர்ட், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜீன்ஸ். ஸோ நீங்கள் நேவி ப்ளூ ஷர்ட் மட்டும்தான் போடணும்னு கிடையாது, நேவி ப்ளூ டிஷர்ட் கூட நீங்கள் வந்து போடலாம். மேலே வந்து நேவி ப்ளூ கலரில் ஒரு ஐட்டம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜீன்ஸ். சப்போஸ் ப்ரோ எங்கிட்ட ஒயிட் கலர் ஜீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே அந்த நேவி ப்ளூ ஷர்ட், அந்த டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காக்கி கலர் பேண்ட் போடலாம், இல்லை அப்படின்னா கிரே கலர் பேண்ட் போடலாம். ஸோ இதோட ரீப்ளேஸ்மெண்ட். பட் ஒயிட் கலர் ஜீன்ஸுங்கிறது ஒரு மஸ்ட் ஹேவ் ஐட்டம், அது நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் MFT ஸ்குவாடில் இருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ அண்ட் இந்த நேவி ப்ளூ அண்ட் ஒயிட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதை நீங்கள் வந்து மேலே நேவி ப்ளூ கீழே ஒயிட்டுன்னு தான் போகணும்னு கிடையாது, மேலே ஒயிட்டு கீழே நேவி ப்ளூ கூட போடலாம். எப்போ அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஃபார்மல் ஷர்ட் கீழே வந்து ஒரு நேவி ப்ளூ ஃபார்மல் பேண்ட்டு போடும்போது அந்த காம்பினேஷன் ஃபார்மல் ஈவெண்ட்ஸுக்கு சூப்பராக சூட் ஆகும். இதை கேஷுவலாக போடணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் கேஷுவல் ஷர்ட்டு கீழே வந்து ஒரு நேவி ப்ளூ ஜீன்ஸு இல்லை ஒரு நேவி ப்ளூ சீனோஸு ஒயிட் கலர் ஸ்னீக்கர்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு செமி ஃபார்மலாகவும் இருக்கும், கேஷுவலாகவும் இருக்கும். ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த நேவி ப்ளூ ஐட்டம்ஸை நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மேலே நேவி ப்ளூ கீழே வந்து அந்த காக்கி சீனோஸ் இல்லை அப்படின்னா அந்த ஒயிட் கலர் ஜீன்ஸ், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது, பேக் பீப்புள்ஸ்க்கு சூப்பராகவே சூட் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம தேர்ட் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி கேஷ்கரோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். கேஷ்கரோ ஆப்போட சைன் அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். MFT25 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் சைன் அப் போனஸாக கிடைக்கும். பட் மேட்டர் அது கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பழைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் 1500 ப்ளஸ் சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக மிந்த்ராக்குள்ளே போகிறேன். மிந்த்ரா டைப் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்ச் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ் கேரோலேருந்து மிந்த்ராக்கு நேவிகேட் ஆயிரும். ஸோ மிந்த்ரா ஷாப்பிங் சைட் வந்ததும் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் மை ஏர்னிங் செக்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த கேஷ்பேக் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ரியல் கேஷுங்க. அண்ட் இப்போ மிந்த்ராவில் இந்த சேல் டைம்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70-80% வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ ஹியூஜாக உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். அதோட கேஷ் கரோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிந்த்ராவில் வந்து 6% கேஷ்பேக் போயிட்டுருக்கு, ஆஜியோவில் வந்து 8% கேஷ்பேக் போயிட்டுருக்கு, பியர்டோவில் வந்து 8% கேஷ்பேக் போயிட்டுருக்கு, மேன் கம்பெனி மாமா எடுத்து இந்த க்ரூமிங் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15% கேஷ்பேக் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் கேஷ் கரோவோட டை அப் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப்போட லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். So, coming back to the topic, third beautiful combination என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு லைட் yellow ஷர்ட் கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் ஜீன்ஸ் போட்டிங்கன்னா அந்த காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த yellow கலர் ஷர்ட்லாம் இப்போது வியர் பண்ணுறதில்ல, நான் வெளியே யாருமே வியர் பண்ணி பார்க்குறதில்ல மோஸ்ட்டாக. ஸோ இந்த yellow கலர் ஷர்ட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜீன்ஸ் கூட பேர் பண்ணலாம், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா yellow கலர் ஷர்ட், லைட் yellow ஷர்ட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற ஜீன்ஸ் நீங்கள் வியர் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட் காம்பினேஷன் yellow ஷர்ட் அண்ட் ஒயிட் கலர் ஜீன்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு எத்தனிக் வைப் கொடுக்கறதுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். பட் நம்மளால் இந்த அவுட்ஃபிட்டெல்லாம் வந்து ஃபார்மலாக வியர் பண்ண முடியாது. மூவிங் ஆன் டு ஃபோர்த் காம்பினேஷன், க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேஷன் பிளாகரோட இன்டர்வியூ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த கலர் காம்பினேஷன் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார்னா நேச்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேச்சரில் நம்ம ஒரு செடி எடுத்துக்கலாம், ஒரு செடி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மரத்தை எடுத்துக்கலாம். அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். பட் அதோடய கொம்பு அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், டேன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கலர் எப்படி நேச்சரில் சிங்க் ஆகுதோ அதே மாதிரி இந்த மெலனின் இருக்கிற நம்மளோட அந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஷர்ட் அந்த பச்சை கலர் வியர்ஸ் நல்லா சூட் ஆகும்னு சொன்னார். ஸோ நம்ம ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு கீழே ஒரு ஒயிட் கலர் ஜீன்ஸ் போடலாம், இல்லை மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு ஒயிட் கலர் ஜீன்ஸ் போடலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட ஒயிட் கலர் ஜீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே க்ரீன் கலர் ஷர்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ ஜீன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஷர்ட் போடலாம், டிஷர்ட் போடலாம் ப்ரோ, ஷர்ட் மட்டும்தான் போடணுமான்னு கிடையாது. மேலே நான் சொன்ன அந்த கலர் பேலட்டில் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும், கீழே நான் சொன்ன அந்த கலர் பேலட்டில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஆன் டு ஃபிஃப்த் காம்பினேஷன், பர்பிள் அண்ட் கிரே. இந்த டார்க் வயலட் ஷர்ட் அண்ட் கிரே கலர் பேண்ட்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான காம்பினேஷன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது என்னுடைய அந்த பேண்ட்டோட ஃபிட் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் டேப்பரிங்காக பென்சில் ஃபிட்டாக இருந்ததுன்னா பார்க்குற சூப்பராக இருந்திருக்கும். இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ஃபார்மல் நான் சொன்ன அந்த டார்க் வயலட் ஷர்ட்டு அது கூட வந்து ஒரு பென்சில் ஃபிட் இல்லை பட் ஒரு சட்டில் டேப்பரிங் இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட்ஸ் கிரே கலர் பேண்ட் போடும்போது அந்த காம்பினேஷன் ஸ்னக்காக நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ செக்ஸியாக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டு வெளியே போனீங்கன்னா ஏரியா பொண்ணுங்கலாம், மா நான் கல்யாணம் பண்ணால் அவரு தான்மா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு க்யூட்னஸ் அந்த அவுட்ஃபிட்டில் இருக்குது. ஸோ நான் காமிச்சிருக்கிற எல்லா ஷர்ட் அண்ட் பேண்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதோடைய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பேன் ஒரு கிளாரிட்டிக்காக. பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா பேபி பிங்க் ஷர்ட் அண்ட் கீழே வந்து நேவி ப்ளூ பேண்ட். ஸோ இந்த பேபி பிங்க் ஷர்ட் வந்து எஸ்பெஷலி டேன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் மேட்ச் ஆகும். டேன் வீடியோ பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன் என்ன, அவங்க ஸ்கின்னுக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி கலர்ஸ் நான் சொன்னேன், எல்லோ, பேபி பிங்க்கு, வயலெட்டு. ஸோ ஃபேராக இருக்கிறவங்க ட்ரை பண்ண வேணாம் நான் சொல்ல, ட்ரை பண்ணலாம், இதுவும் சூப்பராக தான் இருக்கும். பட் எஸ்பெஷலி இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான். ஸோ பேபி பிங்க் ஷர்ட்டு கீழே நேவி ப்ளூ ட்ரௌசர்ஸ் நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த காம்பினேஷன் உங்ககிட்ட இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஷாப் பண்ணுற மாதிரி இருந்தால் கேஷ் கரோ நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அது மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100-150 ருபீஸ் ஒவ்வொரு டைம்லேயும் மணி சேவ் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் MFT 25 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 25 ருபீஸ் சைன் அப் போனஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா
சொல்லிட்டேன்ல, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்போட உங்களும் வந்து பார்க்குறேன். அண்டில் தட், பாய் ஃப்ரம்